கட்சியை விட நாடுதான் தனக்கு முதன்மையானது என பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 6ஆம் தேதி பாஜக ஆரம்பிக்கப்பட்ட நாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி அக்கட்சியின் மூத்த தலைவர் எல் கே அத்வானி சமூக வலைதளத்தில் தனது கருத்தை பதிவிட்டுள்ளார். இதில் தனக்கு நாடு முதன்மையானது என்றும் அதற்கு பிறகே கட்சி மற்றும் சொந்த நலன் என்றும் கூறியுள்ளார். அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்துடையவர்கள் தேச விரோதிகள் என்பது பாஜகவின் கொள்கை அல்ல என்றும் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் விரும்பும் கட்சியை நேசிக்கும் உரிமையும் சுதந்திரமும் உண்டு என்றும் அத்வானி கூறியுள்ளார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று கூறியுள்ள அத்வானி ஜனநாயக திருவிழாவான தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் குஜராத் மாநிலத்தில் உள்ள காந்திநகர் தொகுதியில் 6 முறை தன்னை வெற்றி பெற செய்த மக்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அத்வானியின் கருத்திற்கு பிரதமர் மோடி வரவேற்பு அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கட்டுரை ஒன்றும் வெளியிட்டுள்ளார். அதில் பாஜகவின் உண்மையான கொள்கையை அத்வானி மிக சிறப்பாக தெளிவுபடுத்தியுள்ளார் எனவும், முதலில் தேசம், அடுத்ததுதான் கட்சி, அதன் பிறகே சொந்த நலன் என்ற கொள்கை மூலம் பாஜக தொண்டனாக இருப்பதில் பெருமை அடைகிறேன் எனவும் எழுதியுள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிக்குள் ஜனநாயகம் இல்லை என்று கூறியுள்ளது. அத்வானிக்கு உரிய மரியாதை அளிக்க பாஜக தவறிவிட்டதாக தெரிவித்த காங்கிரஸ் கட்சி அத்வானியை பாஜக அவமதித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.